வணக்கம். பருப்பு வகைகளில் ஒன்றான கருப்பு கொண்டை கடலை நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் எடுத்துக்கொள்வதால் நமக்கு கிடைக்க பெறும் நன்மைகள் பயன்களை பற்றி இந்த காட்சியில் நாம் பார்க்கலாம். கருப்பு கொண்டை கடலையை உணவில் சேர்த்து வந்தால் ஏராளமான நன்மைகளை நாம் பெற முடியும். கருப்பு கொண்டை கடலையில் உள்ள விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் கூந்தல் ஆரோக்கியத்திற்கும் எடை இழப்புக்கு இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்க என பல வகைகளில் உதவுகிறது. இதன் நன்மைகளை நாம் எப்படி பெற முடியும் என இந்த தொகுப்பில் நாம் அறிந்து கொள்ளலாம். கருப்பு கொண்டை கடலை இந்திய உணவுகளில் பிரதான உணவுகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கருப்பு கொண்டை கடலையை ஊற வைத்து பல்வேறு விதங்களில் நம்மால் சமைத்து சாப்பிட முடியும். இப்படி ஏகப்பட்ட நன்மைகளை தரும் கொண்டை கடலை பயன்படுத்தி இன்னும் எப்படி கூடுதல் நன்மைகளை பெற முடியும் என பார்ப்போம். இந்த கருப்பு கொண்டை கடலை நிறைய அளவு புரோட்டீன் காணப்படுகிறது. இது உங்க இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது. கொண்டை கடலையை வைத்து உங்கள் உடல் எடையை குறைக்க முடியும். கூந்தல் ஆரோக்கியத்திற்கும் அடர்த்தியான கூந்தலுக்கும் உதவுகிறது. கொண்டை கடலை நாள்பட்ட நோய்களை விரட்டவும் உதவுகிறது. இரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் அளவை உயர்த்த முடியும். ஏனெனில் கொண்டை கடலையில் இரும்பு சத்து அதிக அளவு காணப்படுகிறது. சருமம் வயதாகுவதை இது தடுக்கின்றது. ஊற வைத்த கருப்பு கொண்டை கடலையில் உள்ள புரோட்டீன் சத்து உங்க உடலுக்கு ஆற்றலை அளிக்க உதவுகிறது. கருப்பு கொண்டை கடலையை பயன்படுத்தி இரும்பு சத்து குறைபாட்டை போக்க முடியும். இரும்பு சத்து நிறைந்தது என்பதால் உங்க உடலில் ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்க இது உதவுகின்றது என்பதில் மாற்று கருத்தே இல்லை. கருப்பு கொண்டை கடலையில் உள்ள நார்ச்சத்துக்கள் சீரான சக்தியை மேம்படுத்த உதவுகிறது. உடலில் இருந்து நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது. உங்க செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது. கருப்பு கொண்டை கடலையை தினமும் சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் மற்றும் ஜீரணமின்மையை நம்மால் போக்க முடியும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. கருப்பு கொண்டை கடலையில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஃபைட்டோ நியூட்ரியன்கள் உள்ளன. இது இரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது. இதிலுள்ள மினரல்கள் இரத்தம் கட்டுதலை தடுக்க உதவுகின்றது. எடை இழப்புக்கு உதவுகிறது. கருப்பு கொண்டை கடலையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் வயிறு நிரம்பிய உணர்வை தருகிறது. இதன் மூலம் அதிகமாக சாப்பிடுவதை நம்மால் தடுக்க முடியும். ஆரோக்கியமற்ற ஸ்நாக்ஸ் வகைகளை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக கருப்பு கொண்டை கடலையில் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் அதிக அளவில் உள்ளன. இது பித்த அமிலங்களை பிணைக்க உதவுகிறது. உடலில் கொழுப்பின் அளவை கரைக்க உதவுகிறது. இதில் உள்ள நார்ச்சத்துக்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் உதவுகின்றது. கருப்பு கொண்டை கடலையில் விட்டமின் மற்றும் மினரல்கள் அதிக அளவில் காணப்படுகிறது. இது கூந்தல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. இதில் உள்ள புரோட்டீன் முடிகளை வலிமையாக வைக்கவும் கூந்தல் உதிர்வை தடுக்கவும் உதவுகிறது. ஊற வைத்த கருப்பு கொண்டை கடலை தலைமுடி சீக்கிரம் நரைப்பதை தடுக்கிறது. ஆற்றலை தரும் கொண்டை கடலாக இது பார்க்கப்படுகிறது. ஒரு கைப்பிடி அளவு ஊற கருப்பு கொண்டை கடலையை காலை வேளையில் சாப்பிட்டு வந்தால் உங்க உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கும். தினமும் கருப்பு கொண்டை கடலையை சாப்பிட்டு வந்தால் நீங்கள் வலிமையுடன் இருப்பீர்கள். பலவீனத்தை தடுக்க முடியும். ஊற வைத்த கருப்பு கொண்டை கடலை வழக்கமாக உட்கொள்வது உடலில் இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்க உதவுகிறது. கருப்பு கொண்டை கடலில் உள்ள சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள் செரிமானத்தை மெதுவாக்குகிறது. இரத்தத்தில் சர்க்கரை உறிஞ்சுதலை ஒழுங்குபடுத்துகிறது. கருப்பு கொண்டை கடலையில் உள்ள கார்போஹைட்ரேட்டுகள் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறது. டைப் 2 நீரிழிவு நோய் அபாயத்தை குறைக்க இவை உதவுகின்றன. புற்றுநோய் அபாயத்தை இவை குறைக்கின்றது. ஃபைட்டோ நியூட்ரியன்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மார்பக புற்றுநோய் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் அபாயத்தை குறைக்க இவை உதவுகின்றது. கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு மிகவும் நல்லது. கருப்பு கொண்டை கடலில் உள்ள இரும்பு சத்து கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு உதவுகின்றது. சருமத்துக்கு இயற்கையான பொலிவை கொடுக்கும் கருப்பு கொண்டை கடலை சரும பிரச்சனைகளை விரட்ட உதவுகிறது. உங்க சருமம் இயற்கையான பொலிவுடன் இருக்க உதவுகிறது. கருப்பு கொண்டை கடலை உடலுக்கு ஆற்றலை தரக்கூடியது. இதில் நார்ச்சத்துக்கள் இருப்பதால் எடை இழப்பு, கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துதல், இரத்த சர்க்கரை அளவை சமநிலையில் வைக்க இவை உதவுகின்றன. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.